வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா திரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவா ஸ்ரீ குருப்யோ நமக. திருச்சிற்றம்பலம், உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற கணம்புள்ள நாயனாரோட சரித்திரம். சோழ வள நாடு வடவெள்ளாற்றின் தென்கரையில் இருக்கக்கூடிய இருக்குவேலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரை நம்ம இப்போ பேளூர் அப்படின்னு சொல்கிறோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கு. அற்புதமான ஊர். வடவெள்ளாறு பொங்கி பாய்ந்து அந்த பூமியை அவ்வளோ செழிப்பாக ஆக்கின்றிருக்கு. பச்சை பசேல்னு வயல் வெளிகளும் சோலைகளும் பூத்து குலுங்கிறது. அதோடு கூட அந்த கரையோட ஓரத்தில் பலா மரங்கள் நிறைந்து இருக்குமா. அந்த பலா மரங்களில் இருக்கக்கூடிய பலா பழத்துலேருந்து தேன் ஒழுகி இந்த ஆற்றோட அந்த ஆற்றலையும் சரி, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்லையும் சரி, அந்த தேன் சொட்டு சொட்டு சொட்டாக விழுந்து அந்த தேன் மேலே முதந்துண்டு தண்ணி ஓடலை, தேன் தான் பெருகி ஓடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. அவ்வளவு வளமையான ஊர். அந்த ஊரோட தலைவராக இருந்தவர் தான் கணம்புல்லர். இவரோட இயற்பெயர் நமக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு ஏன் கணம்புல்லர் அப்படிங்கிற பேர் வந்ததுங்கிறது கதை போக போக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊரோட தலைவர்னு சொல்லிட்டேன், ஊர் நல்ல செழிப்பான ஊர் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது நேச்சுரலாக அவர் நல்ல செல்வந்தர். நிறைய செல்வம் அவர்கிட்ட கொழிச்சிருந்தது. அவர்கிட்ட இருந்த அந்த நிலையில்லாத செல்வத்தை தாண்டி மற்ற ஒரு செல்வம் பயங்கரமாக அபரிமிதமாக அவர்கிட்ட இருந்தது. அது என்னன்னா, சிவன் மேலே அவர் வைத்திருந்த பற்று, சிவன் மேலே அவர் வைத்திருந்த பக்தி. இவரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லும்பொழுது சொல்கிறார், மெய்ப்பொருள் ஆவது ஈசர் கழல் என விருப்பம் உடையார். அதாவது தன்கிட்ட இருக்கிற செல்வங்கள் எதுவுமே நிலையில்லாதது. மெய்யான பொருள், நிலையாக இருக்கக்கூடிய ஒரே செல்வம் அந்த ஈசனுடைய திருவடி மாத்திரமே அப்படிங்கிறத உணர்ந்தவராம் அவர். இந்த உணர்வு வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவ்வளவு செல்வந்தராக இருக்கும் பொழுது, போகத்தில் திளைச்சின்னு இருக்கும் பொழுது, இதெல்லாம் நிலை இல்லை, நிலையானது எம்பெருமான் மட்டுமே அப்படிங்கிற தெளிவு ஒருத்தருக்கு வரணும்னா அவர் எவ்வளவு தரம் சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்கணும், அவர் எவ்வளவு சிவ பகவானையே நினச்சி நினச்சி உருகின்று இருந்திருக்கணும். அப்படி தான் இருந்தார் கணம்புல்லர். தன் கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாத்தையும் சிவன் அடியார்களுக்கு சேவை செய்வதிலும் அதைவிட முக்கியமான ஒரு தொண்டு அவர் பண்ணிட்டுருந்தார். என்னென்னா, அங்கே இருக்கிற தான்தோன்றீஸ்வரரோட ஆலயத்தில் நிறைய விளக்குகளை ஏற்றுவார். நம்மளோட கலிய நாயனார் மாதிரி அந்த பகவானை சுற்றி அத்தனை விளக்குகள் ஏற்றுறதுல இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்கிட்ட இருக்கிற அவ்வளவு செல்வத்தையும் வச்சு சுத்தமான பசுனை வாங்கி அற்புதமாக திரியிட்டு அவ்வளவு அழகாக விளக்குகள் ஏற்றுவாராம். ஏன் இந்த விளக்குகள் ஏற்றுறதை வந்து நம்ம இவ்வளோ இப்போ பிரஸ்தாபித்து பேசுகிறோன்னா, நமக்கு இப்போ ஒரு சுவிட்சு போட்டால் லைட் எரியிறது. இந்த சரிதங்கள்லாம் நடந்தது 1500 வருடங்களுக்கு முன்பு. ஐன்ஸ்டைன் வந்து லேம்பை கண்டுபிடிச்சதே 1879 என்னவோ. இதெல்லாம் நடந்தது 600 AD. அப்போல்லாம் விளக்கு தான், எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். விளக்கு ஏற்றினாதான் என் பெருமானுடைய திரு உருவத்தை நம்மளால் பார்க்க முடியும். நம்மளோட அகத்து கண் திறந்து நம்முடைய மனசுக்குள்ள சுவாமியை பரிபூர்ணமாக பார்க்கறதுக்கு நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால நம்மளுடைய புறக்கண் கொண்டு முதல்ல அந்த சுவாமியோட உருவத்தை பார்த்து 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 நம்ம மனசில் பதிச்சுண்டு அப்புறமா கண்ணை மூடினா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நமக்கு உருவம் தெரியற மாதிரி இருக்கும். இதுதான் காரணம். பகவானுக்கு ஆக்சுவலாக விளக்கு தேவையில்லை.
ஏன்னா அவரை பற்றி புருஷ சுக்தத்தில் சொல்லும்போது சொல்கிறா, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசப்பரஸ்தாத். அந்த புருஷனாக இருக்கப்பட்டவர் சூரியனை காட்டிலும் ஒளி மிகுந்தவர், அவர் இந்த எல்லா இருட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு தான் இருட்டில் முங்கி கிடக்கும், நம்ம தான் அந்த இருட்டை தாண்டி வெளியில் வரணும். அதனால தானே எப்போ பார்த்தாலும் சொல்கிறோம், அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. நமக்கு தான் அந்த தமஸ் அப்படிங்கிற அறியாமையிலேருந்து, அறியாமையாக இருக்கக்கூடிய இருட்டுலேருந்து ஜோதிர்கமய என்னை வந்து வெளிச்சத்துக்கு கூட்டின்வா பகவானே அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா அவர் இருக்காரே, தினகர கோட்டி பிரபாகரலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். தினகர கோட்டி பிரபாகரலிங்கம் அப்படிங்கிறான். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சூரியன்களுடைய ஒளி இவரோட ஒளிக்கு முன்னாடி நிற்க முடியாது, அப்பேற்பட்ட ஒளி மிகுந்தவர். இருந்தாலும் அவரோட உருவத்தை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம நிறைய விளக்குகள் ஏற்றுறோம். அதோட விளக்குங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த எந்த இடத்துல ஏற்றுறோமோ அந்த இடத்துல சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். விளக்கு ஏற்றுறதோட தாத்பரியம் என்னென்னா, அதில் நம்ம விடுற பசுநெய்யோ இல்லைனா எண்ணெயோ நம்மளோட நெகட்டிவ் டெண்டன்சிஸ், அதில் திரி போடுறோம் இல்லையா, அது நம்மளோட ஈகோ. அதை நம்மளுடைய ஆன்மீகம், நம்ம பகவான் மேலே இருக்க இறை பக்தி அப்படிங்கிற நெருப்பை வச்சு கொளுத்தும் பொழுது நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கிற நெகட்டிவ் டெண்டன்சிஸ் எல்லாம் அந்த திரி வழியாக ஏறி ஏறி எரிஞ்சு போய்டுறது. அதோடு கூட சேர்த்து கடைசியில் அந்த திரியான ஈகோவும் எரிஞ்சு போய்டுறது. அதனால தான் எல்லாரும் ஆற்றுல விளக்கேற்றுங்கோ 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 அப்படின்னு சொல்கிறான். ஆக நம்மளுடைய கணம்புல்லர் அத்தனை விளக்குகளை அந்த கோவிலை சுற்றி நிறைய ஏற்றி 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 என் பகவானோட அற்புதமான அழகை தானும் பார்த்து மற்றவாள் பார்க்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய சொத்து குறைய ஆரம்பிச்சுது. ஏழ்மை அவரை வந்தடைகிறது அப்படிங்கிறார். இவர் தேடி போல தானாக வர்றது அப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் பகவான் கொடுக்கறதுன்னு. ஆக இவா எல்லாரும் இவ்வளோ செல்வத்தில் இருந்திருக்காளே, ஏன் இவாள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு கேட்டேன்னா, இதுதான் சரண்டர் பாவம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சிவன் தான், பார்க்குற நடக்கிற ஓடுற பறக்கிற எல்லா வஸ்துக்களும் சிவன் தான், நானும் சிவன் தான், இந்த உலகமே சர்வம் சிவமயமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் உணர்ந்துட்டானா, தனக்கு நடக்கிற காரண காரியங்களும் அவனோட உத்தரவில் தான் நடக்கிறது அப்படின்னு நினச்சிண்டு அதை அப்படியே ஏற்றுப்பானோம். சுதாமர் போய் கிருஷ்ணரை போய் பார்க்குறாரு இல்லையா, போய் பார்த்துட்டு அவருக்கு அவல் கொடுத்த உடனே சுதாமர் ஆற்றுக்கு திரும்பி வந்த உடனே அவர் ஆ செல்வத்தில் ததும்பி வழியறது. மனைவி குழந்தைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கா. அப்போ சுதாமன் அழறானான், பறந்தாமா நீ என்னை இவ்வளோ மோசமாக நினச்சிட்டியா, நான் இதை வேண்டியா பறந்தாமா உங்ககிட்ட வந்தேன், இந்த அழியும் செல்வத்தை வேண்டியா பறந்தாமா உங்ககிட்ட வந்தேன், உங்ககிட்ட நான் கேட்டேனா இந்த செல்வம் வேணும்னு கேட்டேனா, எனக்கு உன்னுடைய நட்பு தானே பறந்தாமா வேணும், உன்னுடைய திருவடி நிழல் தானே பறந்தாமா வேணும் அப்படின்னு சுதாமர் அழ பகவான் அதை அவருக்கு கொடுத்ததா சொல்கிறான். ஆக இந்த மாதிரி அடியவர்களுக்கு பகவானை எல்லா இடத்திலும் பார்க்க தெரிஞ்சவாளுக்கு அவளுக்கு வர்ற வசதி குறைவோ இந்த ஏழ்மையோ வறுமையோ அவளை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஏன்னா அவளோட பக்தி நிஷ்காமிய பக்தி, நம்மளோட பக்தி காமிய பக்தி. நம்ம சுவாமி கிட்ட பக்தி பண்ணுறோன்னா எதையாவது எதிர்பார்த்து பண்ணுறோம். நினச்சி பாருங்களேன், சுவாமிக்காக நம்ம எத்தனை தடவை சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இவாள்லாம் சுவாமிக்காகவே சுவாமியை வேண்டுவாள், பகவான் எனக்காக காத்துருப்பான், பகவானுக்கு இது வேணும் அப்படின்னு பகவானுக்காக தான் யோசிப்பாளே தவிர நம்மளை மாதிரி இது வேணும் அது வேணும் சுவாமி கிட்ட போகிறவா கிடையாது. அதோட என்ன பண்ணுறாளோ அதை வந்து விருப்பத்தோடு பண்ணுறவான். தான் இதை பண்ணுறது உள்ளேந்து வருது, உள்ளார்ந்த விருப்பம் வருது. நம்ம வந்து கம்பல்ஷனில் பண்ணுறோம், யாரோ நம்மளை வற்புறுத்தி நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்மளுக்கு ஒரு சாக்கு கிடச்சா ஓகே இன்னைக்கு எண்ணெய் இல்லை அதனால விளக்கேற்றலை அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அவள்லாம் விருப்பத்தோடு பண்ணுறான், மனசு ஆழத்துலேருந்து அந்த விருப்பம் வருது. என்ன பண்ணுறார், இந்த ஊரில் இருந்து நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு கணம்புல்லர் இருக்கிற கொஞ்சம் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு கையில் கொஞ்சம் பைசாவை எடுத்துட்டு என் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடின்றிருக்க தில்லை அம்பலமான சிதம்பரத்துக்கு போகிறார். அங்கே போய் திருப்புலீஸ்வரம் அந்த கோவிலில் போயிட்டு இந்த விளக்கேற்ற
பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். திருப்புலீஸ்வரம் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் திருநீலகண்டத்துக்குயவ நாயனாரோட சரித்திரம் ஞாபகம் வரும். இங்கே தான் அவர் முக்தி அடைந்த ஸ்தலம் இல்லையா. அந்த அற்புதமான ஸ்தலத்தில் இவர் தினமும் விளக்கேற்க ஏற்ற ஆரம்பிக்கிறார். கையில் கொண்டு வந்த பைசா எத்தனை நாள் தங்கும், அதுவும் தீர்ந்து போயிடுறது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்க மனசு வரல, ஏன்னா வசதியாக வாழ்ந்தவர். என்ன பண்ணுறார், உடல் உழைப்பை தரலாம் அப்படின்னு கணம்புல் அப்படின்னு சொல்லுவாள், ஒரு வகையான கோரைப்புல், அந்த புல்லை அறுத்து கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் விற்று அதை காசாக்கி அதை வச்சு விளக்கெரிச்சார். இந்த கணம் புல்லை வச்சு விற்று விளக்கெரித்ததுனால தான் இவருக்கு கணம்புல்லர் அப்படிங்கிற பேர் வந்தது. இந்த மாதிரி ஓடின்ருக்கு, கணம்புல்லை அறுக்க வேண்டியது, விற்க வேண்டியது, அந்த பைசாவை வச்சு எண்ணெயை வாங்க வேண்டியது, திரிய வாங்க வேண்டியது, விளக்கேற்ற வேண்டியது. பகவான் தன்னுடைய பகடை காய நகத்துறோம். ஒரு நாளைக்கு அவர் எடுத்துட்டு போன கணம்புல் யாருமே வாங்கிக்கல. கையில் புல்லு தான் இருக்குது, பைசா இல்லை. எடுத்துட்டு திருப்புலீஸ்வரத்துக்கு வரார். பகவானே, எண்ணெய் வாங்கிறதுக்கும் திரி வாங்கிறதுக்கும் எங்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு தவிக்கிறார். டக்குன்னு ஐடியா தோன்றுறது, அந்த கணம்புல் அப்படியே எரிச்சுடுற. இந்த கணம்புல் வந்து கூரை வேயறதுக்குலாம் கொடுக்கறதுன்னு சொன்னேன் இல்லையா, நெருப்பு வச்சா எரியிற புல், தக தக தகன்னு எரியறது, சந்தோஷம் தாங்கலை. ஆஹா, இந்த வெளிச்சத்தில் நான் உன்னை பார்க்குறேன் பகவானேன். ஆனால் அந்த புல்லானது விரைவாக எரியக்கூடியது. தர்ப்புல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஹோமத்தில் நிமிஷமாக பொசுங்கி நம்மளுக்கு அதுலேருந்து பஸ்மம் வந்துடும். இது நிமிஷமாக பொசுங்கிடுறது. இவரோ ஒரு ஜாமம் வரைக்கும் விளக்கேற்ற பழக்கம் இருக்கிறவர். புல்லு தீந்து பெடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. தலையில் கத்த முடி இருக்கு இல்லையா, ஜடாமுடி, அந்த முடியை நெருப்பில் கொடுத்துடுறேன். அந்த முடியை வச்சு விளக்கேற்றுறார். அபச்சாரம் அபச்சாரம், சுவாமி இருக்கிற இடத்துல தலையே வாரப்படாது, முடி கீழே கூட விழப்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இவர் என்ன முடியை வச்சு விளக்கேற்றினார் அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் பண்ணது ஆச்சாரமா, வாயிலனா ஜலம் கொண்டு வந்து சுவாமி மேலே போட்டார், சாக்கிய நாயனார் பண்ணது ஆச்சாரமா, சுவாமியை கல்லாலன்னா அடித்தார், அப்போ இவர் இப்படி பண்ணுறாரே. இதுதான் நான் சொல்கிறது, இதுதான் அன்போட உச்சக்கட்டம். இவா யாருமே அது சிவலிங்கம்னு பார்க்கல, அது சிவன்னு பார்த்தா. இல்லைன்னா நினச்சி பாருங்களேன், சிவனாருக்கு பசிக்குமே, சுவாமிக்கு பசிக்கும்னு நம்ம நினைப்போமா, நைவேத்தியம் வைக்கிறது காட்டுறதுக்கு, பிரம்மார்ப்பணம் அப்படின்னு கடகடன் சொல்லிட்டு நம்ம சாப்பிட்றோம். ஆனால் கண்ணப்ப நாயனார் சுவாமிக்கு பசிக்குமேன்னு சாதம் கொண்டு வந்தார். சாக்கிய நாயனார் கையளமின் சாப்பிட உட்காரும் பொழுது, ஆஹா, பகவான் மேலே கல் போட மறந்துட்டேனே அப்படின்னு எழுந்து ஓடுறார். நம்மள எத்தனை பேர் அதை பண்ணுவோம், பண்ணால் கூட எதுக்கு பண்ணுவோன்னா, ஐயோ இந்த பூஜை பண்ணிட்டுருக்கோமே, இந்த பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கோமே, சுவாமி இந்த பலனை கொடுக்காமல் போயிடுவாரோ, சுவாமி கண்ணை குத்திடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் தான் எழுந்து போவோம். ஆனால் அவ அப்படி இல்லை, சுவாமி எனக்காக காத்துன்ருப்பார், நான் எப்படி இங்கே உசுரோடியும் உடம்போடியும் எலும்பு சதையுமா நிற்கிறேனோ அந்த மாதிரி என் சுவாமி அங்கே நிற்கிறார். அவருக்கு பசிக்கும், அவருக்கு சாதம் கொண்டு போய் கொடுக்கணும். அவர் வந்து நான் பூஜை பண்ணுறதுக்காக காத்துன்ருப்பார், அவருக்காக நான் அங்கே பண்ணணும். சாக்கிய நாயனார் ஓடினார். இவர் ஐயோ சுவாமிக்கு விளக்கில்லையே, சுவாமிக்கு விளக்கு வேணுமேன்னு தான் முடியை கொடுத்தார். இதுதான் அன்பு, 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 சொட்ட 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 அதை விழற அன்பு. அப்போ சேக்கிழார் இவரை பற்றி சொல்கிறார், அவர் அந்த முடியை எரித்த மாத்திரத்தில் இரு வினைகளையும் எரிச்சுடுறாங்க. என்ன இரு வினைகள், போன ஜென்மத்து பாக்கி ஏதோ இருக்குது, அதனால தான் நம்ம இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த வினை, போன ஜென்மத்து வினை எரிச்சுடுறார். இந்த ஜென்மத்தில் அவர் பண்ண எல்லா வினைகள் இன்க்ளூடிங் முடிய இதில் கொடுத்தது, நெருப்பில் கொடுத்தது, இரு வினைகளையும் எரிச்சுடுறாராம். அவரோட அந்த நெறிஞ்சு அந்த எலும்பு வரைக்கும் போகிறது தான் அந்த நெருப்பு. டக்குன்னு பூமாரி பொழியிறது. என் பெருமான் வர்றார் அங்கே ரிஷப வாகனத்தில், வந்து சொல்கிறார், கணம்புல்லரே சிவலோகத்தில் வந்து என்னோடு இரும் அப்படின்னு சொல்லி ஜம்முன்னு குழு குழு குழுன்னு அவரை கூட்டின்னு போகிறார். இதுதான் கணம்புல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் விளக்கேற்றும் அற்புத தொண்டால கணம்புல்ல நாயனாரான அற்புதமான சரித்திரம். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தோணும், ஓகே நாலு வரி கதை தானன்ட்டுன்னு. அதில் அந்த கணம்புல்லருடைய உணர்வுகளை யோசித்து பார்த்தேன்னா, தன்னுடைய தலையில் இருக்கிற முடியை போய் சுவாமி விளக்கில் அப்படியே வைக்கணும்னா தெரியாதா ஒருத்தருக்கு, நெருப்பு சுடும்னு தெரியாதா, அதெல்லாம் தாண்டி வச்சார். இதனால தான் அவள்லாம் நாயன்மார்களாக ஆயிட்டான். இது நடந்த இடம், இவர் முக்தி பெற்ற ஸ்தலம் வந்து அதே மாதிரி அந்த இளமையாக்கினார் கோயில் திருப்புலீஸ்வரம்,
இதில் தில்லையில் இருக்கிறது. இந்த ஸ்தலத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து திருநீலகண்டத்து குயவநாயனாரோட சரித்திரம் சொன்னபோது சொல்லிட்டேன். அதனால் இவர் பிறந்த ஊரான பேளூரில் இருக்கிற தான் தோன்றீஸ்வரரோட ஆலயத்தை பற்றி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அற்புதமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் தான் தோன்றீஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும், எம்பெருமாட்டி அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளி இருக்கிறார். 97 அடி உள்ள ராஜகோபுரம் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. இந்த வெள்ளாறு இங்கே வந்ததுக்கு ஒரு தலபுராணம் சொல்கிறான். என்னன்னாக்க, பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தரான அர்ஜுனன் கிருஷ்ண பகவானோட இந்த இடத்துக்கு தீர்த்த யாத்திரை வந்துட்டு இருக்கும் பொழுது கிருஷ்ண பகவான் அவரை இந்த இடத்துல ஒரு பானம் எய்ய சொல்கிறார். அப்போது அவர் பிறை சிவபெருமானை நினச்சிண்டு பிறை வடிவில் ஒரு பானத்தை எய்த உடனே சிவபெருமான் அதனால் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட தலையில் இருக்கக்கூடிய கங்கையிலேருந்து ஒரு துளியை இங்கே ஓட வைக்கிறார். அதுதான் இங்கே வெள்ளாறு அப்படிங்கிற பேரில் ஓடுறது அப்படின்னு ஒரு அழகான ஸ்தலபுராணம் சொல்கிறா. இங்கே தல விருட்சம் வந்து 3 மரங்கள் சேர்ந்த அற்புதமான தல விருட்சமாக இருக்குது. மா, பலா, இலுப்பை 3 சேர்ந்ததாக இருக்குது. எம்பெருமான் சுயம்பு அதில் வந்து 3 சூல அமைப்பில் என் பெருமாட்டியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிற அமைப்பு ரொம்ப அழகு. இங்கே வசிஷ்ட மகாமுனி பூஜை பண்ணி வேள்வி பண்ணியிருக்கார். அந்த வேள்வியிலேருந்து வந்த சாம்பலே ஒரு குன்றாக மாறி கோட்டை மேடு அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்குது. இப்பயும் அந்த கோவிலில் அந்த குன்றோட மண்ணை தான் நம்மளுக்கு பிரசாதமாக தரா. இங்கே ஒரு இரட்டை விநாயகர் ஒருத்தர் இருக்கார். வலம்புரி விநாயகர் ஒருத்தர், இடம்புரி விநாயகர் ஒருத்தர், ரெண்டு பேருமா சேர்ந்த இரட்டை விநாயகர் இருக்கா. இங்கே திருமணம் இவர் கல்யாண விநாயகர்னு சொல்கிறான். இங்கே வந்து திருமண தடை இருக்கிறவாள்லாம் வந்து வேண்டின்றா அந்த தடைகள்லாம் விலகறதாம், ஆயுள் கூடுறதா, அழகு கூடுறதா, ஆரோக்கியம் கூடுறதா, ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். இந்த இரட்டை விநாயகருக்கு முன்னாடி நிறைய திருமணங்கள் நடத்துகிறா. அங்கே என்ன சொல்கிறான்னா, அந்த திருமணங்களுக்கு வசிஷ்டரும் அருந்ததியும் நேர்லேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாளாம். அதனால் அங்கே திருமணங்கள் பண்ணும்பொழுது அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குற சடங்கை இவா பண்ணுறதில்ல. இந்த கோவில் உருவானத்துக்கு இன்னொரு அழகான ஸ்தலபுராணம் ஒன்று சொல்கிறான். மாணிக்க செட்டியார் அப்படின்னு ஒரு செட்டியார் இருந்திருக்கார். அவர் மிளகு வியாபாரி, நல்ல மனுஷர், சுவாமி மேலே பக்தி உள்ளவர், இறை அன்பு உள்ளவர். மிளகு வந்து எல்லா ஊர்களுக்கும் எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணுறவர். ஒரு நாளைக்கு களைச்சி போய் ஒரு இடத்துல நடுராத்திரி படுத்துன்னு இருக்கும்பொழுது பசி வர சுண்டைக்காயை வந்து கல்லால் நசுக்கி சாப்பிட பார்த்துருக்கார். அப்போ அந்த கல்லுலேருந்து ஒரு அசரீதி வருதான். நீ கல்லால் இடித்து என் தலையில் காயம் பட்டிருக்கு, உன்னோட மூட்டையில் இருக்கிற மிளகால் மிளகு அரைச்சி எனக்கு 10 போடு அப்படின்ன உடனே இந்த செட்டியார் சொல்லியிருக்கார், என்னோட மூட்டையில் மிளகுலாம் இல்லை, உளுந்து தான் இருக்குது அப்படின்னு பயத்தில் சொல்லிவிட்டு மூட்டையை தூக்கின்னு ஓடி வந்துவிட்டார். ஆற்றுல வந்து மூட்டையை பிரித்து பார்த்தா அவர் எடுத்துட்டு போனது மிளகு, ஆனால் இப்போ எல்லாம் உளுந்தா இருக்குது. சொரேர்னு அழுறது இருக்குது. ஆஹா, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிக்க அசரீரி வருதான். பதறிப்போன மாணிக்க செட்டியார் அந்த அசரீரி ஒலிச்சது இல்லையா, அந்த பாறைக்கிட்ட போய் நின்று சுவாமி கிட்ட வேண்ட. அப்போ திரும்பியும் அசரீரி வருதான். அந்த நீ சுண்டைக்காய் நசுக்கின இல்லையா, அந்த இடத்துல இருக்க மண்ணை எடுத்து இந்த உளுந்து மேலே தூவு அப்படின்னு உடனே அவர் தூவின உடனே திருப்பி எல்லாம் மிளகாய் எடுத்தான். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலை. இப்போ நிச்சயமாக இது அற்புதமான இடமா இருக்கணும் அப்படின்னு அவர் சுண்டைக்காய் நசுக்கி இடத்தை பார்த்தா அங்கே இருந்தவர் தான் இந்த சுயம்பு தான் தோன்றீஸ்வரர். மாணிக்க செட்டியார் அங்கே கோவில் கட்டினார் அப்படிங்கிற ஒரு தல வரலாறும் இதுக்கு சொல்கிறார். வசிஷ்டர் இங்கே பூஜை பண்ணும்பொழுது குபேரன் சுவாமி மேலே பக்தியை தன்னோட பக்தியை காமிக்கிறதுக்காக பொன் மழை பொழிய தாமரையில் இருக்கக்கூடிய குபேரலிங்கம் இப்பயும் அந்த கோவிலில் இருக்குது. அதி அற்புதமான க்ஷேத்திரம். இங்கே நம்மளுடைய கணம்புள்ள நாயனார் வாசலில் நிற்கிற கையில் விளக்கு வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு அழகான திருவுருவம் இருக்குது. கார்த்திகை மாதம் கிருத்திக நட்சத்திரத்தன்னைக்கு கணம்புள்ள நாயனாரோட குரு பூஜையை இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறான். எல்லாரும் வேலூரில் இருக்க தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கோ, அங்கே இருக்க குபேரலிங்கத்தை பாருங்கோ, அங்கே இருக்கிற தான் தோன்றீஸ்வரரை பாருங்கோ, அறம் வளர்த்த நாயகியை பாருங்கோ, இரட்டை விநாயகரை பாருங்கோ, அதோடு கூட சேர்த்து நம்ம கணம்புள்ள நாயனாரையும் பார்த்துட்டு வாங்கோ. கணம்புள்ள நாயனார்ட்டேந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நம்ம சுவாமிக்காக என்ன பண்ணுறோமோ அதை கஷ்டப்பட்டு பண்ணாமல் இஷ்டப்பட்டு பண்ண கற்றுக்கலாம். அதோடு கூட சேர்த்து அந்த சிறு தொண்டில் வர சின்ன சின்ன தடைகளுக்காக தயங்கி நிற்காமல் விடாமல் அந்த தொண்டை செய்யலாம். சுவாமியோட கருவூலம் நிறைஞ்சு இருக்குது, அவரோட பொக்கிஷம் நிறைஞ்சு இருக்குது. சுவாமி அள்ளி 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 கொடுக்க காத்துன்ருக்கார். நம்ம போய் அவர்கிட்ட ஆத்மார்த்தமான பக்தியோடு கேட்கணும், அவ்வளோதான் தருவார். சுவாமி சொல்கிறார்,
முதல்ல நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நான் என்னத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக உன்னை இங்கே அனுப்பியிருக்கேனோ, இல்லை என்னத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக நான் மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வரேனோ, அதை உன்னை கேட்க வைப்பேன் அப்படிங்கிற அவர் எண்ணத்தை கொடுக்க வந்திருக்கார். அவர் எண்ணத்தை நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்குறாருனா, என் பெருமானோட திருவடிகள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்குறார். பரவாயில்ல, நம்மெல்லாம் இன்னமும் அந்த லெவலுக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல சுவாமி நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நம்பி சின்ன சின்ன விஷயங்களை கேட்க ஆரம்பிப்போம். சுவாமியோடைய பஞ்சாட்சர மந்திரத்தை விடாமல் ஜெபிப்போம். இந்த நாயன்மார்களோட கதைகளெல்லாம் மீண்டும் மீண்டும் படிப்போம், கேட்போம். நமக்கும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு தெளிவு வரும், என் பகவானே எனக்கு நீதான் வேண்டும். அந்த கேள்வியை நம்ம எப்போ கேட்போம் அப்படின்னு காத்துன்னு இருக்கார் என் பெருமான். கேட்ட அடுத்த க்ஷணம் ஓடி வந்துடுவார், பெருமானே எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு நம்ம எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். எம் பெருமானோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தால் மற்றும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாயே.